ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 14.7 அப்டேட் விட்ருக்காங்க. அந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, என்னென்ன பக் ஃபிக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டோட சைஸ் பற்றி பார்த்துலாம். 926.3 MB அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து 14.6 வந்திருக்கேன், அதனால் இவ்வளோ. ப்ளஸ் இந்த ஐஃபோன் 11 இது. ஸோ வேறு வேறு வெர்ஷனுக்கு வேறு வேறு மாதிரி ஜிபியாக இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஒரு ஃபோன் வச்சுருக்கிறதுக்கு ஒரு ஒரு அப்டேட்லேருந்து வரத்தை பொறுத்து மாறும். 926.3 MB வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 8-10 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன். நேற்று நைட்டே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதில் வந்து என்னென்ன பக் ஃபிக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் புதுசாக வந்திருக்கு, ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் நம்பர் பார்த்துருவோம். பில் நம்பர் பார்த்தீங்கன்னா 18G69 இருக்கணும், இல்லை 68 இருக்கணும். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்த பில் நம்பர். நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண மேக்ஸேஃப் பேட்டரி பேக்கோட சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 14.7 இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த மேக்ஸேஃப் பேட்டரி பேக்கை பின்னாடி வச்சா சார்ஜ் ஆகும், ரிவர்ஸ் சார்ஜிங் ஆகும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வேலை செய்யணும்னா நீங்கள் வந்து 14.7 இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்திருக்கிறது வேலெட்டு கொண்டு வந்திருக்காங்க. வேலெட்டில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஆப்பிள் கார்டை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்பிள் கார்டு அதெல்லாம் வந்து இந்தியாவில் இல்லை, ஸோ அதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைமர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபார் ஹோம் பாட். முதல்லாம் ஹோம் பாட்லேருந்து நீங்கள் ஒரு டைமர் செட் பண்ணால் சிரி கிட்ட சொல்லி தான், ஏ சிரி செட்டே டைமர் சொல்லி தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இப்போ நீ நான் ஹோம் பாட் வச்சுல, நீங்கள் ஒரு ஹோம் பாட் வச்சுருக்கீங்க, அதை வந்து இந்த மை ஹோம் ஆப்பில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா அது உள்ளே போயிட்டு டைமர் செட் பண்ணிக்கலாம். அலாரம் இருந்தது, இத்தனை மணிக்கு எனக்கு ஒரு அலாரம் ஆடி. இப்போ வந்து நீங்கள் டைமர் ஃபார் 1 மினிட், டைமர் ஃபார் 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணி அந்த டைமரை வந்து எனேபிள் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட்டில் வந்து அவங்க புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. பாட்காஸ்ட் லைப்ரரியில் ஷோஸில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு மாதிரி காமிக்கும், ஒன்று வந்து ஃபாலோட், ஒன்று வந்து ஆல். நீங்கள் எதை எதெல்லாம் ஃபாலோ பண்ணும், சப்போஸ் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டேப்பில் காமிக்கும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாமல் மற்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னா அதெல்லாம் ஆலில் காமிக்கும். நான் பெருசாக பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஸோ யூஸே பண்ணுறதில்ல. உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால ஒரு ரெண்டு இது ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணது இல்லாமல் நீங்கள் வேறு எதாவது ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஆலில் காமிக்கும். தனியாக ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஃபாலோடுன்னு காமிக்கும். இந்த ஃபீச்சராக எக்ஸ்ட்ரா 14.7 அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெரிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்டுன்னு இருக்கும்போது 14.6 15 செகண்ட்ஸ் ப்ளே ஆகும், அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ரொம்பவே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த 15 செகண்ட்ஸ்லாம் நிற்காது, கண்டினியூஸாக ப்ளே ஆகினே இருக்கும். அந்த அப்டேட் வந்து ரொம்பவே சூப்பரான அப்டேட், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங்ஸ் ப்ளேலிஸ்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஷேர் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. இப்போ வந்து உங்கள் ப்ளேலிஸ்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு சிலவாட்டி காமிச்சு சிலவாட்டி காமிக்கல, இப்போ வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது அந்த பக் ஃபிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் உங்கள் ப்ளேலிஸ்ட்டை ஈஸியாக ஷேர் பண்ண முடியுது. அடுத்த பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 சீரிஸ் யூசர்ஸ்க்கே சொல்லலாம். ஐஃபோன் 11 சீரிஸ் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டரி 80% கீழே போச்சுன்னா மாற்றணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 14.6 உங்கள் ஐஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணினா அந்த மெசேஜ் போயிடுது. இப்போ வந்து எல்லா ஃபோன்லேயும் பக்காவாக 80% கீழே வந்தோடனே அந்த மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலும் எது பண்ணாலும் அந்த மெசேஜ் போகாது. ஸோ நீங்கள் பேட்டரி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ் ரிட்டைன் ஆகும். ஸோ அந்த அப்டேட் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க ஆப்பிள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெதர் ஆப்ஸில் அப்டேட்டு. வெதர் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கண்ட்ரி, கனடா, இட்டாலி, நெதர்லாண்ட்ஸ், ஸ்பெயின், அந்த மாதிரி ஒரு 4-5 கண்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து இந்த ஏர் குவாலிட்டி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போலேருந்து ஏர் குவாலிட்டி வரும். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபைல கொடுத்துருக்காங்க. வைஃபை நேம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு இருந்ததுன்னா அந்த வைஃபை வந்து கனெக்டே ஆகாது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 14.6 அவ்வளோதான், உங்களோட வைஃபையோட செட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக போயிடும். ஸோ அகைன் நீங்கள் இந்த ஐஃபோன் வந்து செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வைஃபையே கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து வைஃபை வந்து பர்சன்டேஜில் இருந்தாலும் வேலை செய்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. 14.7 எல்லா வைஃபை பக்ஸையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த வைஃபை வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் டின்ட் வந்து இந்த ஐஃபோனில் இருக்குது 12 சீரிஸில் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. போக போக அது இம்ப்ரூவ் ஆகினே வந்து 14.7 இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நிறைய யூடியூபர்ஸும் சொல்கிறாங்க, நிறைய யூசர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ 14.7 வந்து கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கு அப்படி தான் சொல்ல, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகலன்னு சொல்கிறாங்க, பெட்டர் ஆயிருக்கு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஐஃபோன் 12 வச்சுருந்தீங்கன்னா இல்லை ஐஃபோன் 12 சீரிஸில் ஏதாவது ஒரு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பெரிய விஷயம் ரெண்டு பற்றி பார்த்துடலாம். அடுத்து ரெண்டு பெரிய விஷயத்தை பற்றி பேசிடலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து 14.7 வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப், அதுதான் எல்லாருமே வெயிட் பண்ணிருப்பீங்க. 14.5 லைட்டாக பேட்டரி இஷ்யூஸ் இருந்தது, 14.6 பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருந்தது. 14.7 கண்டிப்பாக வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மோஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கும், ஏன்னா அடுத்து 15 வரப்போகுது. ஸோ மேபி 14.8 வரலாம், இல்லை 14.7.1 வரலாம்,
தெரியல 14.8 வந்து அவங்க அதுக்கு பீட்டா டெஸ்டிங் பண்ணணும். அதனால் இதிலே வந்து பக்கமான பேட்டரி கொடுத்துருக்காங்க, எல்லாரோட பேட்டரி இஷ்யூஸும் சால்வ் ஆகிடும். 14.7 இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், எல்லா பேட்டரி ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பக்காவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 2 டேஸ் யூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பேட்டரி லைஃப் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 14th-15th வந்து iOS 15 வந்து எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ புதுசாக ஐஃபோன் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்குள்ளே எத்தனை அப்டேட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். வேறு ஏதாவது மேஜர் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் ஆப்பிள் அட்வைஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். எல்லாருமே 14.7 கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணலாம், பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையவே தெரியும் உங்களுக்கு.